தண்ணீர் தொட்டிகளை கட்டாதே. கோவையில் சூயஸ் நிறுவனம் மற்றும் கோவை மாநகராட்சி இணைந்து நீர் சேமிப்பு தொட்டி கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு வருகிறது. இதற்காக மரங்களையும் வெட்டியும் பூங்காக்களை சுருக்கியும் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. கோவை மாநகராட்சியின் இந்த நடவடிக்கைக்கு சிவராம் நகர் குடியிருப்பு சங்கத்தினர் கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் கூறியதாவது, இந்த காலனி வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 80ல உருவான காலனி. இது அப்ரூவ்டு லேஅவுட் அப்படிங்கிறது. சில காலனிகள் தான் கோயம்புத்தூர்லேயே இருக்குது. அதில் இது முக்கியமான ஒரு அப்ரூவ்டு லேஅவுட் எல்லாத்துக்குமே நிறைய. அதனால தான் இந்த ரிசர்வ் சைட் ஒதுக்கப்பட்டது. இந்த ரிசர்வ் சைட் ஒதுக்கும் போதே எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது. 10% ஆஃப் த லேண்டில் அதுக்கு வந்து 10% லேண்டை வந்து ரிசர்வ் சைட்டாக ஒதுக்கணுங்கிறது லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியோட விதிமுறை. அதுபடி இது ஒதுக்கப்பட்டு நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்க்கு, சில காரியங்களுக்காக ஹெல்த் சென்டருக்காக இருக்கலாம், சில நர்சரி ஸ்கூலுக்காக, இந்த மாதிரி பொது அதுலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை உபயோகப்படுத்தணுங்கிறது விதி. அதை வந்து பல கோர்ட்டுகள் அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து எல்லாமே அந்த இடத்த வேறு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது, அது அவர்களுக்கான லங் ஸ்பேஸ். அதை வந்து மற்றவங்க பாதிக்கிறதுக்கு அது கார்ப்பரேஷன் ஆகட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் யாருமே அதை அதை அழிக்கக்கூடாதுன்றது. 40 வருஷமாக இங்கே பயன்படுத்திகிட்டு இருந்த பூங்கா, இதில் பல நல்ல இதுகள்லாம் நடந்துட்டு இருந்தது. கராத்தே டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக குழந்தைகளுக்கான பயிற்சிகள், லேடிஸ் இது பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்கு ஈவினிங் வந்து இதுக்கு ஷட்டில் கோர்ட், காலையிலையும் மாலையிலையும் ஷட்டில் விளையாடுறவங்க தொடர்ந்து இருந்துட்டு இருந்தாங்க. இளைஞர்கள், ஓரளவுக்கு வயதானவர்கள் எல்லாருமே இங்கே பயன்படுத்திட்டு இருந்தது. அப்படிப்பட்ட இடத்த வந்து ஒரு தண்ணி தொட்டி வேண்டான்னு யாருக்கும் இது இல்லை, எங்களுக்கு யாருக்கும் தண்ணீர் வேண்டான்னு இல்லை. பட் இதற்கான இடங்கள் வெளியே நிறையா இருக்குது, கார்ப்பரேஷனுக்கு நிறையா இருக்குது. கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இடங்களும் புறம்போக்கு இடங்களும் நிறையா இருக்குது. அதை விட்டுட்டு ஒரு லங் ஸ்பேஸில் ஒரு சிவராணர் காலனிக்குள்ளே 44 சென்ட் இந்த இடம், 44 சென்ட் இருக்கிற இந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு எடுத்துக்கிட்டு இது எங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளாக பல குடும்பங்கள் இணைந்து ஒரு குடியிருப்பு நல சங்கமாக செயல்பட்டு வருகிறோம். இப்பகுதியில் உள்ள ரிசர்வ் சைட்டில் பூங்கா அமைந்துள்ளது. இப்பூங்காவில் குழந்தைகள் பொழுதுபோக்கு, முதியோர்கள் நடப்பயணம் என இக்குடியிருப்பு பகுதியினருக்கு பெரும் பயனாக இருக்கிறது. மேலும் மரங்களை நட்டு பராமரித்துக் கொண்டு வருகிறோம். தற்போது இப்பூங்காவை அகற்றியும் மரங்களை அழித்தும் தண்ணீர் தொட்டி கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் தண்ணீர் தொட்டி அமைப்பதற்கு முன்பாகவே கடந்த ஆண்டு மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளோம். தற்போது ஆட்சி மாற்றத்தால் மீண்டும் இத்தண்ணீர் தொட்டி அமைப்பதற்கான பணிகள் நடந்து வருவது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கவும், மாநகராட்சி தண்ணீர் தொட்டி கட்டும் பணியை கைவிடவும், மீண்டும் அந்த இடத்தில் பூங்கா அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கூறி முழக்கங்களை எழுப்பினர். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது சூயஸ் திட்டத்தை எதிர்த்து தொடர் போராட்டம் நடத்தியது. அதோடு 2021 நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது கோவை மாவட்டத்திற்கு திமுக தேர்தல் வாக்குறுதியில் சூயஸ் குடிநீர் திட்டம் நிறுத்தப்படும் என்று திமுக அறிவித்திருந்தது. ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று ஓராண்டு ஆன நிலையிலும் இந்த திட்டம் குறித்து திமுக வாய் திறக்கவில்லை. மாறாக சூயஸ் திட்டத்திற்கான பணிகளை செய்வதில் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகிறது. இந்த திட்டத்தினால் மக்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் என குறிப்பிட்டு பேசி வந்த கோவை மாவட்ட திமுக நிர்வாகிகள் தற்போது அமைதி காத்து வருவது மாநகராட்சிக்குட்பட்ட மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மரங்கள் வந்து வெட்டப்படுறதுங்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை உருவாக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற மரங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 வயது உள்ள மரங்கள். இதை வந்து அவங்க JCP கொண்டு உடனே வெட்டி எரிஞ்சிட்டாங்க. அந்த மரங்கள்லாம் பார்த்தா எங்களுக்கு ஒரு கண்ணீர் வளர் வலிக்கிற அளவுக்கு இருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் வந்து அனைவருக்குமே வந்து சம்மந்தமாக கவுன்சிலரு, கார்ப்பரேஷன் கமிஷனர், முதலமைச்சர் பிரிவு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து தபால் அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வருத்தத்தையுமே எங்களுடைய இரங்கலும் இது தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். இவ்வளோ பெரிய மோசமாக போயிட்டுருக்கு, நீங்கள்லாம் வந்து இதை எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாக்குறுதியை அளித்து இந்த குடிநீர் தண்ணி தொட்டி கட்டுறதை நிறுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதையும் மீறி நடந்ததுன்னா நாங்கள் அடுத்தது வந்து கோர்ட்டுக்கு போகிறத தவிர்த்து எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க ரிசர்வ் சைட்டை அழித்து வேறு எந்த ஒரு திட்டத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. நாங்கள் வெகு வருஷமாக இந்த யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பார்க்கை வந்து அழிக்கிறாங்க. அது எங்களுக்கு மன வேதனை தருது. பார்க்குகள் உருவாக்கப்பட வேண்டுமே ஒழியோ அழிக்கக்கூடாதுங்கிறது நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து ஏற்கனவே வந்து 1 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்தது. நாங்கள் அப்போவே வந்து கமிஷனர்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் இதுக்கு இதை சம்மந்தமாக நாங்கள் மனு கொடுத்துருந்தோம்.
இப்போ வந்து கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறம் இது வந்து வேலைகள் வந்து வேகம் எடுத்துருக்குது. இதை நாங்கள் தடுத்து நிறுத்தணும்னு மறுபடியும் மனு கொடுத்துருக்குறோம். இது எப்படி நடக்கும் என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. இது நடக்கலைன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக கோர்ட்டுக்கு போகிறத தவிர்த்து எங்களுக்கு வேறு வழி இல்லை. கார்பரேஷனுக்கு மனு கொடுத்துருக்கேங்க. அது முதல்ல இப்போ எல்லாமே அந்த அஃபிஷியல்ஸ் மாறிட்டதுனால அதனோட இது வந்து மாறிடுச்சு. இப்போ ரீசெண்டாக முதல்ல கொடுத்த கார்பரேஷன் கமிஷனர் வேறு, கலெக்டர் வேறு, எல்லாருமே இப்போ மாறிட்டாங்க. அடுத்த இது அதே மாதிரி இப்போ கவுன்சிலரும் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னே அதோட பழைய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே அவங்களோட இதில் இருக்குதா இல்லையான்னு தெரியல நான் கொடுத்ததோட. ஸோ அதனோட பாதிப்பு தான் இன்றைக்கி நாம் பார்த்துட்டுருக்கிறது. இது எப்படியாவது காப்பாற்றணும், இந்த பார்க்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறத எங்களுடைய முழு முயற்சி. அதுக்கு எல்லாரோடைய ஆதரவும் தேவை. நன்றிங்க.